ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. வெல்கம் டு வித்யாவின் குடும்பம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காலிஃப்ளவர் 60 பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் காலிஃப்ளவரை பூச்சிலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் ஒன்று வச்சு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடானோன்னு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக சால்ட் அதில் போட்டுக்கிட்டேன். அது ரெண்டுத்தையும் போட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, பூச்சிலாம் இல்லாத காலிஃப்ளவராக எடுத்து நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அந்த பூ எடுத்து நான் இன்றைக்கி தண்ணியில் போட்டேன். இன்றைக்கி நான் ஒரு பெரிய பூ எடுத்து தான் செய்கிறேன். அதை தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் தண்ணி சூடாகிட்ட உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை எடுத்து நான் வடிகட்டிட்டு இப்போ நான் தனி பவுலில் போட்டிருக்கேன். அந்த காலிஃப்ளவரெல்லாம் வடிகட்டின காலிஃப்ளவரெல்லாம் பவுலில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு சிக்கன் 65 மசாலா போட்டுக்கோங்க. அப்புறம் நான் 1 ஸ்பூன் அரிசி மாவு இதோடு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் இதோடு நான் போட்டிருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு 1 ஃபுல் ஸ்பூன் கார மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சுக்கோங்க. லெமன் வந்து முழுசாக பிழிய வேண்டாம், பாதி லெமன் எடுத்து பிழிஞ்சால் மட்டும் போதும், ஏன்னா ரொம்ப புளிப்பாகிடும் நம்மளுக்கு. அதனால தான் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் சால்ட்டு போடல, ஏன்னா இதை கொதிக்க வைக்கும் போது கொஞ்சமாக சால்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சிக்கன் 65லையும் சால்ட் இருக்கும். இப்போ நான் டேஸ்ட்டு பார்த்ததில் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக சால்ட் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை மூடி போட்டு அப்படியே ஊற வச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகிட்டோடனே ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் அதில் எடுத்து போடுங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க, இல்லைன்னா உன்னோட ஒன்று ஒட்டிக்கும். அதுக்காக தான் திருப்பி போட்டுட்டு திருப்பியும் ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டிங்கன்னா காலிஃப்ளவர் நல்லாவே வெந்துடும். ஏன்னா நம்ம சுடுதண்ணில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சல அதுலேயே அது பாதி பாயில்டாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பாதி வெந்ததுனாலே நல்லாயிருக்கும் பா டேஸ்ட்டாக. இப்போ நல்லா வெந்துட்டோன்னே எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூவில் வச்சுக்கோங்க. டிஷ்யூவில் வச்சிங்கன்னா இருக்கிற கொஞ்ச நஞ்சு எண்ணெயும் அது எடுத்துரும். எடுத்துட்டோன்னே இந்த காலிஃப்ளவர் பக்கோடா கூட நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, டொமேட்டோ சாஸும் கொஞ்சமாக பச்சை வெங்காயமும் நறுக்கி வச்சு இதோடு நான் சேர்த்து வச்சு சாப்பிட்ருக்கேன்ப்பா. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டொமேட்டோ சாஸு, பச்சை வெங்காயம், கொஞ்சமாக லெமன் மேலே பிழிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.